हेलो एवरीवन, वेलकम बैक टू माय चैनल लर्न फिजिक्स इजीली। इनकी लेसन 3 मैग्नेटिज्म एंड मैग्नेटिक इफेक्ट्स ऑफ इलेक्ट्रिक करंट मल्टीपल चॉइस क्वेश्चन सॉल्यूशंस பார்க்கலாம். ऑलरेडी 9 क्वेश्चंस பார்த்துட்டோம், இன்னைக்கு 10th क्वेश्चन ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, a non conducting charged ring, அந்த charged ringக்கு charge value q, mass m, radius r, it is rotated with some angular speed omega. என்ன கால்குலேட் பண்ணுனா ரேஷியோ ஆஃப் இட்ஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட் வித் ஆங்குலர் மொமெண்டம். சோ ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தென் அதோட ரேஷியோ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஃபார்முலா மியூ எல் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஏ. வி நோ கரண்ட் ஃபார்முலா சார்ஜ் டிவைடட் பை டைம். இங்க ரிங் கொடுத்திருக்காங்க, சோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். சோ மியூ எல் இஸ் ஈக்குவல் டு q by t pi r square. So the first equation vechikalam. Time period enna nu calculate pannom. It is rotating with angular speed nu kuduttaanga. So time period t is equal to 2 pi divided by omega. Idha second equation. Ipo indha first equation la indha second equation substitute pannalam time ku badhila. Nu l is equal to q pi r square by t division ல இருக்கு, so இத reciprocal எழுதிக்கலாம், into omega divided by 2 pi. Pi and pi get cancel, remaining equation mu l is equal to q r square omega divided by 2. So magnetic moment என்னன்னு find out பண்ணியாச்சு. Next angular momentum என்னன்னு calculate பண்ணோம். Angular momentum formula l is equal to mvr, பட் இங்க ஆங்குலர் ஸ்பீடுன்னு கொடுத்திருக்காங்க. சோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. அந்த ரிலேஷன்ஷிப்பை இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். எல் இஸ் ஈக்குவல் டு இந்த எம் ஆர் அப்படியே இருக்கட்டும், இந்த வி இருக்க இடத்துல தான் ஆர் ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சோ எல் இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எம் ஆர் ஸ்கொயர் ஒமேகா. சோ மியூ எல்லும் கேல்குலேட் பண்ணியாச்சு, எல்லும் கேல்குலேட் பண்ணியாச்சு. சோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். So mu l divided by l is equal to mu l value q r square omega by 2, l oda value m r square omega. R square omega, r square omega get cancel. So mu l by l oda final equation q divided by 2m. So in the q by 2m options la inga irukku, c option la irukku. So c option is your correct answer. Next question. The BH curve for a ferromagnetic material. So in the BH curve in the question la kuduthirukanga, in the maximum value enga reach aguna 150. So idhil irundhu h oda value 115 eludhikalam. Number of turns value 1000 turns per centimeter. Centimeter meter maathrona 10^-2. So in the 10^-2 mele vanduchuna 10 square. Inge 1000 irukku, so 1000 means 10 cube. 3 + 2 = 5. So number of turns 10^5 turns per meter. Okay, இப்ப கரண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. The current that should be passed in the solenoid to demagnetize the ferromagnet completely. So current value calculate பண்ணோம். இது different formula. H divided by N. H value 150. Number of turns value 10^5. So in the 10^5 மேல வந்துச்சுன்னா 10^-5. ஆப்ஷன்ஸ்ல எல்லா ஆன்சருமே மில்லியில கொடுத்துருக்காங்க. மில்லி மீன்ஸ் 10^-3. சோ இதையும் நம்ம 10^-3 கன்வெர்ட் பண்ணோம். சோ ரெண்டு டெசிமல் பிளேஸ் லெஃப்ட் சைட்ல நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா ரெண்டு பவர் ஆட் ஆயிடும். சோ -3 + 2 = 10^-3. சோ 10^-3 ஆம்பியர் தான், மில்லி ஆம்பியர். சோ ஆன்சர் இஸ் 1.5 மில்லி ஆம்பியர். ஆப்ஷன்ல சி ஆப்ஷன்ல தான் இருக்கு. சோ சி ஆப்ஷன் இஸ் யோர் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2 ஷார்ட் பார் மேக்னெட்ஸ் ஹேவ் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ். சோ ரெண்டு பார் மேக்னெட் கொடுத்திருக்காங்க. சோ மேக்னெட்டிக் மொமெண்ட் வேல்யூ ஒன்னு PM1 எடுத்துக்கலாம், இன்னொன்னு PM2 எடுத்துக்கலாம். சோ PM1 ஓட வேல்யூ 1.20 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், PM2 வேல்யூ 1.00 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். தே ஹாவ் அ காமன் மேக்னெட்டிக் ஈக்குவேட்டர் அண்ட் தே ஆர் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ். சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ட்வைஸ் த டிஸ்டன்ஸ் தான், ஏன்னா இது ரெண்டுமே செப்பரேட் பண்ணிருக்க டிஸ்டன்ஸ். சோ ட்வைஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 cm. அப்ப டிஸ்டன்ஸ் வேணும்னா 20 / 2. சோ 20 / 2 = 10 cm. 10 cm மீட்டரா மாத்தணும்னா 10 / 100.
so which is equal to 0.1 meter no ladna or otherwise 10 power minus 1 meter no ladna. So idha da inga radius nu eduthirukanga and the distance vandu they have taken as radius. Where in a question la kuduthirukanga bh value kuduthirukanga. Bh value is equal to 3.6 into 10 power minus 5 Weber per meter square. Enna calculate pannona the value of the resultant horizontal magnetic induction. Appa total magnetic induction enna calculate pannom. So B is equal to inga totala 3 magnetic induction irukum. Because in the rendu magnetic moment nala rendu magnetic induction inga horizontal components irukku. So 3 magnetic induction ye na add pannom. B1 plus B2 plus BH. So idhukku enna equation use pannalana. And the magnetic induction along the equatorial line. Adoda final equation enna mu naught divided by 4 pi Pm divided by R cube. So and the equation na inga use panirken. Inga rendu magnetic induction irukadanal differentiate panni kaatnondradhukaga idu Pm1 plus mu naught divided by 4 pi Pm2 divided by R square plus in the BH value question le kuduttaanga 3.6 into 10 power minus 5. Now in the rendu term la ellame common a irukke except pm1 pm2 thavara ella terms me common a irukke so the common a eduthukalam mu naught divided by 4 pi r cube pm1 plus pm2 plus 3.6 into 10 power minus 5 ipa ella data sime idla substitute panna vendida b is equal to mu naught oda value 4 pi into 10 power minus 7 inda 4 pi appadi irukatum cancel panna easy a irukum R cube oda value. So R oda value 10 power minus 1. So R cube na 10 power minus 3. PM1 oda value 1.2. PM2 oda value 1. Plus 3.6 into 10 power minus 5. So inga endra dalang cancel panna mudidho adalang cancel panikla. So 4 pi 4 pi get cancel. So B is equal to 1.2 plus 1. So 2.2. In the minus 3 mala vandhuchna plus 3. So minus 7 plus 3 na 10 power minus 4. So idhu minus 4 la eldhikalam. Appo power same a irundhuchna da remaining terms add panna mudiyum. So adanal idha na 0.36 nu eldhirken. 0.36 into 10 power minus 4. So B is equal to 2.2 oda 0.36 add panninga 2.56. So 2.56 into 10 power minus 4 Weber per meter square. This is the answer. So idhu options la enga irukku C option la irukku. So C option is your correct answer. Thank you for watching this video.